இந்திய அளவில் தற்கொலையில் தமிழகம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள நிலையில் ஒவ்வொரு 4 நிமிடத்துக்கும் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 2019 நிகழ்ந்த தற்கொலைகள் குறித்து தேசிய குற்ற ஆவணம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2019 இந்தியாவில் ஒவ்வொரு 4 நிமிடத்துக்கும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை எண்ணிக்கையில் மராட்டியம் முதல் இடத்திலும் தமிழ்நாடு 2 இடத்திலும் உள்ளன. மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், கர்நாடக மாநிலங்கள் முறையே 3, 4 மற்றும் 5 இடத்தை பிடித்துள்ளன. 2018 இந்தியாவில் 134,516 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 2019 139,123 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது 2018 விட 3.4 விழுக்காடு அதிகம். 2019 மராட்டியத்தில் 18,916 பேரும் தமிழ்நாட்டில் 13,493 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். கர்நாடகத்தில் 11,288 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் அடிப்படையில் சென்னையில் 2,461 பேரும், டெல்லியில் 2,423 பேரும், பெங்களூருவில் 2,081 பேரும், மும்பையில் 1,229 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தற்கொலை செய்து கொண்டவர்கள் குடும்ப பிரச்சினை, உடல் நலக்குறைவு, தொழில் பிரச்சினை, தனிமை உணர்வு, வன்கொடுமை, மனநல பாதிப்பு, குடிப்பழக்கம், பண நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். கடன் தொல்லை உள்ளிட்ட காரணங்களால் தற்கொலை செய்து கொள்வதில் கர்நாடகம் 2வது இடத்தை பிடித்துள்ளது.